எண்ணூர் துறைமுகத்தில் எண்ணெய் கசிவுக்கு காரணமான இரண்டு கப்பல்களை கடலோர காவல் படையினர் சிறைப்பிடித்தனர். எண்ணூர் துறைமுகத்தில் கடந்த 28ஆம் தேதி எம்டி இரண்டு சரக்கு கப்பல்கள் மோதிக்கொண்டன. இதில் கப்பலில் கசிவு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலந்துள்ளது. இதனை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எண்ணெய் கசிவுக்கு காரணமான இரண்டு கப்பல்களை சிறைப்பிடிக்க வேண்டும், கப்பல்களிடம் இருந்து இழப்பீடு வசூலிக்க வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கவுல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். இந்நிலையில் விபத்திற்குள்ளான இரண்டு கப்பல்களை இந்திய கடலோர காவல் படையினர் சிறைப்பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனா்.